ஹை ஹீல்ஸ், ஸ்டெலட்டாஸ் அண்ட் வெஜ்ஜஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், பட் வாங்கிட்டு அதை போட்டு ஒழுங்காக நடக்க முடியாமல் கம்ஃபர்ட் ஃபீல் இல்லை அப்படின்னு பயந்துட்டு வீட்டில் பூஜை தான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி உங்களுக்காக கரெக்டான சைஸில் கம்ஃபர்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரப்போகிறேன். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அதை போட்டுட்டு எப்படி வாக் பண்ணணும், ராங் வாக்ஸ் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நான் போட்டிருக்கிற ஒரு ஹை ஹீல் பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ வெரி ப்ராப்பர் குட் லுக்கிங் ஹை ஹீல். பட் இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் மென் ஃபார் மீ. ஏன்னா இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டான மேட்ச் இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. என்னோட பர்சனல் கலெக்ஷனில் ஒன் ராங் ஹை ஹீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ராங் ஹை ஹீல் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சைஸ் பார்க்கணும். உங்களுக்கு அது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. சில கேர்ள்ஸ் என்ன யோசிச்சுடுவீங்க அப்படின்னா, டைட்டாக இருந்துட்டால் நம்ம வந்து அது விழவே மாட்டோம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து ஸ்டிக் ஆன் ஆகிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ ஆயிடுவீங்க. ஸோ அடுத்த திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹை ஹீல் நீங்கள் வாங்கினாலும் உங்களால் 1 inch வந்து மேலே வந்து இப்படி ஹை போக முடியணும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் திங். அப்படி போக முடியல, உங்களால் வந்து ரைஸ் ஆக முடியல அப்படின்னா அந்த ஹீல் வந்து ராங் ஹீல். ஸோ செலக்ட் பண்ணும்போது 2 பாயிண்ட் தான், உங்களுக்கான ப்ராப்பர் சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களால் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் லெவல் வந்து மேலே போக முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹை ஹீல் போட்டுட்டு என்னால் கரெக்டாக கம்ஃபர்ட்டாக உட்காரவோ நடக்கவோ முடியாது. ஸோ ஐம் கோனா சூஸ் அன் அனதர் ஹீல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் சூஸிங் அ ஹீல், உங்களோட ஹீல் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் பாயிண்டட் யூஸ் பண்ணுவீங்க இல்லை நார்மல் ஹீல் யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஃபுல் வெயிட்டும் இது தான் கேரி பண்ண போகுது. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் சான்சஸ் ஆஃப் ஃபாலிங் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹீலை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும், எவ்வளோ பிரெட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். நார்மலாக ஒரு ஷூ வாங்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சகஜம். பட் ஹீல் வாங்கும்போது அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் லூஸ் கேப்பு இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ கொஞ்சம் கேப்போட உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கணும். ஸோ இப்போ ஒரு ஹீல் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இந்த ஹீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அண்ட் டாப் டு பாட்டம் வந்து எனக்கு இங்கே கேப்பும் இருக்குது, பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் லூஸ். எனக்கு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா யா ஐ டூ ஹாவ் கேப், பட் அது வந்து கண்டிப்பாக லூஸாக இல்லை. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ், லூஸான ஹீல் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. செகண்ட் திங் இஸ், உங்கள் ஹீல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தேர்ட் திங் இஸ், அது கம்ஃபர்ட்டாக கேப் இல்லாமல் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு அப்புறமா ஒரு முக்கியமான செக் இருக்குது, அதை எந்திரிச்சோடனே உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் உட்காரும்போது ஒரு ஹீல் போட்டுட்டு நீங்கள் எப்படி கேரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெக் பெயின் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன், உட்காரும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரதோ இல்லை கால் மேலே கால் போட்டுட்டு உட்காரதோ டோட்டலி ராங். கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு கிராஸ் லுக்கில் உட்காந்தீங்க அப்படின்னா உங்கள் லெக் வந்து கம்ஃபர்ட் ஆகிடும். ஸோ யூ வில் நெவர் ஃபீல் தட் பெயின். அடுத்ததான் நீங்கள் எந்திரிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும். பக்கத்தில் எது இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் லெக் வந்து எங்கே ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து ஏதாவது ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு புஷ் கொடுத்துட்டு எந்திரிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் எந்திரிச்சு நின்றுலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபைனல் திங் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹீல் வாங்கினாலும் இந்த 3 திங்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிடணும். லூஸாக இருக்கா, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ஹீல் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தணும். ஃபைனலாக கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் கிடைக்குதான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ் நீங்கள் கொடுத்து பார்க்கணும், உங்களால் ரைஸ் பண்ண முடியணும். அப்படி முடியலன்னா இட்ஸ் நாட் அ ரைட் ஹீல். ஸோ இப்போ நான் அந்த புஷ் கொடுக்க போகிறேன், அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ கேன் டூ இட். ஸோ என்னால் பர்ஃபெக்டாக புஷ் பண்ணிவிட்டு லேண்ட் ஆக முடியுது. அண்ட் ஆல்சோ அந்த கேப் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறப்ப இது என்னோட பர்ஃபெக்ட் ஹீல் தான். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற செலெக்ஷன் ப்ராசஸை இப்போ பார்த்தாச்சு. அடுத்ததாக எப்படி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கேரி பண்ணி வாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஒரு நேரான வாக் தான் இருக்கணும் எப்பயுமே. ஸோ ஹீல் போட்டோம் அப்படின்னாலே ஓகே ஹை ஹீல் யூஸ் பண்ணால் வந்து நம்ம கிராஸ் வாக் பண்ணணும், அப்போ தான் ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங் அசம்ஷன் இருக்குது. அது டோட்டலி ராங். நம்ம கிராஸ் வாக் பண்ணவே கூடாது. நீங்கள் நடக்கிற ஸ்ட்ரெயிட் வாக்
விசிபிள் பார்த்தீங்கன்னா, வியூ பார்த்தீங்கன்னா கிராஸ் வாக்காக தெரியும். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹீல். ஈவன் மாடல்ஸ்லாம் வாக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக ஒரு கேட் வாக் கொடுப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாடல்ஸ் கிடையாது, அவங்க யூஸ் பண்ணுற ஹீல்ஸ் தான். ஸோ இவ்வளோ பெரிய பாயிண்டட் ஹீல்ஸ் போடும்போது கம்ஃபர்ட் ஜோன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வாக் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி கேரி பண்ணணும் ஹீலை அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். நம்ம எங்கே ப்ரெஷர் கொடுத்து வாக் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் மிஸ்ஜட்ஜ் பண்ணி ராங் வாக் பண்ணுவாங்க. ஸோ ராங் வாக்கையும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்க போகிறேன், அண்ட் அதுக்கப்புறமா ரைட்டாக எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ ஹீல் போட்டிருக்கோம், ஸோ நம்ம லெக்கை வந்து இப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டோஸை பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹீலை வந்து கீழே பிளேஸ் பண்ணுறது, தட்ஸ் டோட்டலி ராங். ஃபர்ஸ்ட் ராங் வாக் பார்த்தாச்சு. செகண்ட் ராங் வாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டையும் சேர்த்து இப்படி அட் அ டைமில் பிளேஸ் பண்ணுறது, தூக்கி தூக்கி ஒரு டக் வாக் பண்ணுவாங்க, தட் இஸ் ஆல்சோ டோட்லி ராங். ஸோ அந்த வாக்கும் பண்ணக்கூடாது, இந்த வாக்கும் பண்ணக்கூடாது. த ரைட் வாக் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த பாயிண்டட் ஹீலை தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் உங்கள் டோஸை வந்து பிளேஸ் பண்ணணும் கீழே. ஸோ இப்படி பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், அண்ட் யூ வில் நெவர் ஃபால். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் மூவ் ஆகும், இதே வாக்கை வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா. இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாங் வாக் ரொம்ப பெருசாக எடுத்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இவ்வளோ பெரிய ஆங்கிளில் இந்த ஹீலை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் யூ வில் ஃபால். ஸோ இவ்வளோ பெரிய பிளேஸில் வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிங்கன்னா, சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும், ரொம்ப அழகாக உங்களை எலகெண்ட்டாக கேரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக சின்ன ஸ்டெப்பாக வைக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் இஸ், உங்களோட இந்த ஹீலை தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும், செகண்ட் பாயிண்ட். அண்ட் யூ ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட். இந்த மூணு திங்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹீல் போட்டுட்டு அன்னைக்கு டேக்கு வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக குயினாக இருப்பீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நார்மல் ப்ராப்பர் ஹீல், அண்ட் பாயிண்டட் ஹீல் இருக்கு, அதுலேயும் வந்து எப்படி ப்ராப்பராக ஒரு மாடல் வாக் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உட்காரும்போது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் ரிமூவ் பண்ணும்போதும் யூ கேன் ஈஸிலி ரிமூவ் இட். அதில் ஸ்ட்ராப் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் எப்பயுமே வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஒரு சின்ன மசாஜ் மாதிரி நீங்களே கொடுத்துக்கோங்க, ஸோ தட் யுவர் லெக் வில் நாட் பி தட் பெயின்ஃபுல். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ப்ராப்பர் பாயிண்டட் ஹீல். ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸ் ஏறும்போது கூட நீங்கள் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம், ஃபால் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் மாடல் வாக் வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போஸ்டர், நிற்கும் போது நீங்கள் நார்மலாக ஒரு ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ போட்டு அந்த மாதிரியே வந்து போஸ்டர் கொடுக்காமல் கொஞ்சம் ஸ்டைலிஷாக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம், பிகாஸ் இதில் நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வாக்குக்கு ரெடி ஆகிட்டேன், ஜஸ்ட் சீ தட். ஓகே, இன்னைக்கு ஹை ஹீல் பற்றின நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஃபர்ஸ்ட் திங் இஸ் சூஸ் யுவர் சைஸ், செகண்ட் திங் இஸ் பி கான்ஃபிடென்ட் தென் யூஆர் ராக்கிங் ஃபார் த டே.